Hi, hello, வணக்கம் and welcome to Shafi Zone and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ் 5 minutes craft. அதாவது நமக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டமான விஷயத்தை கூட எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படினு இவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்களே. பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை இப்படி கஷ்டப்பட்டு இப்படி உரிச்சி இப்படி சாப்பிடுறத விட ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு பிளேட்ல வச்சு கத்தி எடுத்து நாலு பக்கம் நல்லா நறுக்கு 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 நறுக்குன்னு கட் பண்ணி தூக்கி குப்பையில போட்டுடலாம். உங்க மூளையில உப்பு இருக்கா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு கொஞ்சமாச்சு துப்பு இருக்கா அப்படின்லாம் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நீ அடுத்தவன் வீட்டுல போய் அந்த அம்மா கூட இப்படி பெட்ல படுத்து கிடக்குறியே, ஒருவேளை அந்த அம்மாவோட புருஷன் திருப்பி வந்துட்டா என்ன பண்ணுவ? கேமராலாம் இருக்குல்ல, பிராங்க் அங்க பாருங்க கேமரா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க போல. சரி, இப்ப இந்த அம்மாவோட மறதிக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு ஐடியா! இதே மாதிரி நீங்களும் வீட்டில் எந்தெந்த பொருள்லாம் மறந்துடுவீங்களோ அந்த பொருள்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு வெல்க்ரோ பேண்டை வாங்கிட்டு அதில் எல்லா பொருளையும் ஒட்டி கையில் காலில் மண்டையிலன்னு மாட்டிட்டு சுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை எதை எங்கே ஓட்டணுன்றதை மறந்து டிக்கெட் வைக்கல, அதுக்கும் ஒரு கண்ட்ராவியான ஐடியா கண்டுபிடிச்சி கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். ஐயோ, செல்ஃபி எடுக்கும்போது பல்லு சரியில்லையே, இதுக்கு தான் சொல்லுவாங்க தீபாவளி பொங்கலுக்காச்சும் பல்ல விளக்கணும்னு. சரி, எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் எஞ்சி வருவானே, எங்க அவனை காணோம்? அடே படுவா, ஒன்று நீ பெட்டு கீழே ஒளிஞ்சிருப்ப, இல்லை சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பியா? ஒழுங்கா காலிங் பெல் அடிச்சு வாசல் வழியே வர தெரியாதா? இப்ப எதுக்கு இவன் டூத் பேஸ்டுக்கு விளம்பரம் பண்ற மாதிரி ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான்? என்னடா இது, லேஸ் கவர் எடுத்து மூஞ்சில் அடிச்சான் பல்லு உடனே வெள்ளை ஆயிடுச்சே அப்படின்னு தானே பாக்குறீங்க? கொஞ்சம் அதை நல்லா ஒத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அதாவது அந்த லேஸ் பாக்கெட்ல இருந்த பல்ல அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணுக்கு பல்லா செட் பண்ணிட்டாராமா. ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் இன் யுவர் ஹோம். ஐயோ, இந்த பொண்ணுக்கு வேற கண்ணு அப்படியே மங்களா தெரியுது போல இருக்கே, இந்த நேரம் பார்த்து இந்த ஆள் எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ ஒளிஞ்சி மண்டையா, சீக்கிரம் எஞ்சி வாயா. வந்துட்டியா? சரி, இப்ப வழக்கம் போல உன் குரலி வித்தியை ஸ்டார்ட் பண்ணு. என்ன இவன் கண்ணு தெரியலன்னு சொன்னா கண்ணாடியை வாங்கி ஓட்ட போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு கண்ணை பிச்சு இதுல ஒட்ட போறானோ? அட பாவிங்களா, ஒரு ஐ டிராப்ப கண்ணுல ஊத்துறதுக்கா கண்ணாடியில ஓட்ட போட்டு அந்த கண்ணாடிக்கு மேல ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்துல ஓட்ட போட்டு அதுக்கு மேல ஐ டிராப்ப ஊத்தி அது கண்ணுக்குள்ள விழுது. அருமை. அதான் ஐட்ரா பூத்திருச்சுல, அப்புறம் எதுக்கு மூஞ்ச கொண்டு போய் பக்கத்துல காமிச்சிட்டு இருக்க? பக்கி பாரு, அந்த பொண்ணு பயப்படுதா இல்லையா? ஐயோ, மனுஷன் அவசரத்துல சாவி எங்கேயே விட்டு வந்துட்டார் போலயே. சரி, இப்ப சாவி இல்லாம அந்த கதவை எப்படிதான் திறக்கிறாருன்னு நம்மளும் பாப்போம். சார் சார் சார், என்ன சார் நீங்க இருந்த ஓட்டையிலையும் பபுள் கம் வச்சு அடைச்சி விட்டீங்க, இப்ப சாவி கிடைச்சா கூட திறக்க முடியாது போலயே. எப்படி சார் எப்படி பண்ணீங்க? திரும்ப ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. அருமை. அப்போ இனிமே வீட்டுக்கு திரும்ப வரும்போது யாரும் சாவியை கொண்டு வர தேவையில்லை. வாயில ஒரு பபிள் கம்மை போட்டு மென்னுக்கிட்டே வாங்க, கதவை திறந்துடலாம். குரலி வித்தையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமையா? ஐயோ, பெயிண்ட் அடிச்சிருக்கிறது கூட பார்க்காம போய் இந்த பொண்ணு உட்காந்துருச்சே. பாருங்களேன், அணிலுக்கு 3 கோடு போட்ட மாதிரியே கரெக்டாக உங்கள் ஃபேன்கிலையும் 3 கோடு போட்டிருக்கு. ஆனாலும் இதுவும் ஒரு ஃபேஷனாக தான் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. சே, இதுவே அவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது போல். பாருங்க, நியூஸ் பேப்பரை வச்சு மறைச்சி மறைச்சி கொண்டு போகிறாங்க. சரி, இந்த பேண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன பெயிண்ட் ஓட்டின பேண்ட்ல இப்ப பேப்பர் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், தண்ணிலாம் அடிச்சு ஏதோ செமையா ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி, சீக்கிரம் வாங்க, ஃப்ரேம்க்குள்ள வாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அடக்கன்றாவியே, இதுக்கு அந்த அணில் கோடு பெயிண்டே நல்லதானமா இருந்துச்சு. என்ன இந்த அம்மா வீட்லயே சாக் ரைஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. ஓ, பேண்ட் பத்தலையா? சரி, பீஸா பர்கர்னு சாப்பிட்டதுல உடம்பு கொஞ்சம் பூரிப்பாயிடுச்சு போல இருக்கு. வேற பெரிய பேண்டா எடுத்து போட்டு போமா. ஏண்டா நேரா போடும்போது தொடைக்கு மேல ஏறாத அந்த பேண்ட்டு தலைகீழா போட்டு தூக்கும் போது அவ்வளோ ஃபிட்டிங்கா இருக்குதா? இது என்னமோ ஆட்டோக்கு கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும்ன்ற கதையால இருக்கு. ஏமா ஏமா, அந்த கண்ணாடியை இப்படி ஏறல தூக்கி போட்டா திரும்ப மூக்குல தான் வந்து விழும். உங்களுக்கு கூந்தல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுல எடுத்து சொருவுங்க. நெத்தில ஹேங்கரை மாட்டி அதுல கண்ணாடியை உட்கார வைக்கணுமா? மீதி இடம் சும்மா தானே இருக்கு, அங்கேயும் 2 ஹேங்கரை மாட்டி வால் கிளாக்கு துணியெல்லாம் தொங்க விடுங்க, அருமையா இருக்கும். என்ன அவன் லேஸ் பிஞ்சு போனதுக்கு இந்த பொண்ணு பைத்தியமாயி முடியெல்லாம் பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடா, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அதை பிஞ்ச லேஸுக்கு பதிலாக நீ முடியை கட் பண்ணி அதை பின்னி எடுத்து ஷூவில் கெட்டினதுக்கு பிஞ்ச லேஸே அப்படி தானே இருந்துச்சு, நீ அதை போட்டே கட்டியிருக்கலாமேம்மா. ஏமா ஏமா, அந்த அம்மா தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அக்களை சேவ் பண்ணாமல் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்குன்னா நீ அதை போய் இப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியே. என்னடா இது, இந்த பொண்ணு வாயில இருந்த லாலிபாப்பை வச்சு ஷேவிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன ஷேவ் பண்ணிட்டு முடியை தட்டி விடாம வந்துட்டாங்களா லாலிபாப்ல இப்படி தொட்டு எடுக்கிறதுக்கு? ஓ, இந்த டெக்னிக்கை வச்சு நீங்க அடுத்த சைடு வேற எடுக்கிறீங்களா? விளங்கிட்டோம்டா. எனிவே, இன்னைக்கு இந்த கருமம் பிடிச்ச கன்றாவியான லைஃப் ஹேக் டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட பார்ட் 2 வேணும்னாலும் சொல்லுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனல் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா. Bye-bye and take care.